அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல குருவார பஞ்சமியான இன்றைய தினம் செய்ய வேண்டிய தீப வழிபாட்டு முறையை பற்றி நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஒரு தீப வழிபாடு இரண்டு முறை நம்முடைய சேனல்ல சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து அதில் சந்தேகங்கள் கேட்டதுனால இந்த வீடியோவை நேற்றைய தினமே உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் செய்முறை விளக்கமாக கொடுத்தால் உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவு. இது வந்து நாம் இன்றைய தினம் குருவாரம் பஞ்சமியாக இருப்பதினால இன்றைய தினம் இந்த பூஜையை நீங்கள் ஆரம்பம் செய்து தொடர்ந்து 5 வியாழக்கிழமைகள் செய்யும்போது நல்ல பலன் சீக்கிரமாக கிடைக்கும். ஆல்ரெடி ரெண்டு முறை சொல்லியிருக்கிறேன், அதில் நிறைய பேர் வந்து ஏற்றி நமக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. இன்ஸ்டாகிராமில் மற்றும் மெயிலில் வந்து சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் வந்து தொடர்ந்து இதை செய்கிறோம் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து 5 வியாழக்கிழமைகள் செய்து பிறகு வந்து ஒரு 2-3 வாரம் கேப் விட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நாம் விநாயகர் கோவிலில் தான் செய்யணும். எப்பொழுதுமே விநாயகர் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு இந்த தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றுவது ரொம்ப பிடிக்கும். இது வந்து எதற்காக இந்த தீபம் அப்படின்னு கேட்டால், எதற்கு வேண்டுமானாலும் நாம் இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம். மனதில் உள்ள கோரிக்கைகள் நிறைவேறுவதற்காக. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நிறைய கடன் இருக்குது அப்படின்னா இதை வந்து நான் உங்களுக்கு ஏத்திர விநாயகா, என்னுடைய கடன் அடையணும் அப்படின்னு நீங்கள் வந்து வேண்டிக்கலாம். கார்த்திகை மாதம் நான் வந்து இதை சொல்லியிருந்தேன், அதாவது போன கார்த்திகை மாதமா இல்லை அதற்கு முந்தைய கார்த்திகை மாதமா அப்படின்னு தெரியல. அதே மாதிரி இது வந்து நாங்கள் வந்து நகைக்கடன் அதிகமாக இருக்குது அது அடையணும். இந்த மாதிரி நம்முடைய மனதில் இருக்கின்ற கோரிக்கைகள், அத்தனை கோரிக்கைகளும் சொல்லக்கூடாது. இப்போ வந்து ஒரு 5-6 கோரிக்கைகள் இருக்குது அப்படின்னா அதில் வந்து எது ரொம்ப அர்ஜெண்ட்டாக உங்களுக்கு தீரணுமோ அதை தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அப்போது ஒரே ஒரு கோரிக்கையை மனதில் வைத்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றணும். ஆண்கள் ஏற்றினா கண்டினியூவாக ஏற்றணும், எந்த ஒரு பிரேக்கும் வராமல், அதாவது 5 வாரமும். பெண்கள் ஏற்றும்போது அவங்களுக்கு வந்து அந்த 4 நாட்கள் இடையூறு இருக்கும் இல்லையா, அது தவிர்த்து 5வது நாளிலிருந்து, அதாவது வியாழக்கிழமை வரும்போது ஏற்றலாம். மொத்தமாக 5 வியாழக்கிழமைகள் விநாயகர் கோவிலில் ஏற்ற வேண்டியதாக இருக்கும். இது வந்து தேங்காயில் ஏற்றுகின்ற தீபம். இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நான் வந்து ரொம்ப சின்னதாக எடுத்திருக்கிறேன், உங்களுக்கு பெருசாக கிடைச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை உடைக்கும்போது அது சரிசமமாக உடைஞ்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சின்னது பெருசுமாக உடைஞ்சாலும் பரவாயில்ல, அதெல்லாம் நம்முடைய விருப்பம்தான். தேங்காய் உடைச்ச பிறகு அதில் தண்ணீர் இருக்கும், அதை வந்து நாம் குடிக்கக்கூடாது. கால்படாத இடத்துல அதை வந்து ஊற்றிடணும். ஊற்றிட்டா 2 தேங்காய், அதாவது விளக்குகள் வந்து நமக்கு அகல் மாதிரி தயாராகிடும். இது உங்களுக்கு வீடியோவாக செய்து காட்டுறதுனால கீழே தட்டு வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் கோவிலில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த தேங்காயை வந்து கீழே வைக்காம ஏதாவது அகல், கோவில்லையே அகல் இருக்கும், அதில் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த தீபத்தை ஏற்றுங்க. ரொம்ப எளிமையானது. 5 வியாழக்கிழமை ஏற்றுங்க. இன்றைய தினம் மாலை நேரத்தில் துவங்குவது சிறப்பு. முடியல அப்படின்னா எந்த வியாழக்கிழமை வேண்டுமானாலும் இந்த ஒரு பூஜையை வந்து நீங்கள் செய்யலாம். இன்றைய தினம் சிறப்பான நாள் அப்படின்றதுனால சிறப்பான நாளில் சிறப்பான பூஜையை செய்யும்போது சிறப்பான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து காலையிலையும் செய்யலாம், மாலையிலையும் செய்யலாம். நான் வந்து உங்களுக்கு இப்போ தான் சொல்கிறதுனால உங்களுக்கு மாலை தான் வந்து இது செய்ய முடியும், அதனால் செய்யுங்க. ஆனால் கோவிலில் செய்வது தான் சிறப்பு. கோவிலில் தவிர்க்க முடியாத காரணத்தினால கோவிலே இல்லை, ரொம்ப குக்கிராமத்தில் இருக்கிறோம், நாங்கள் வந்து ஃபாரினில் இருக்கிறோம், கோவில் இல்லை அப்படின்னா விநாயகருக்கு முன்பாக வீட்டில் வந்து செய்யலாம். ஆனால் பரிகார சாஸ்திரத்தில் கோவில் தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் உங்களுக்கு ஆப்ஷனாக வந்து முடியல அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதில் வந்து தேங்காய் எண்ணெயை ஊற்றணும், தேங்காயை உடச்சிட்டு அந்த தண்ணீரை குடிக்கக்கூடாது. அடுத்து வந்து திரி, பஞ்சு திரி தான் போடணும், வெண்மையான பஞ்சு திரி தான். இங்கே நான் உங்களுக்கு எதற்காக பச்சை திரி போட்டிருக்கிறேன் அப்படின்னா தேங்காய் வந்து வெண்மை, தேங்காய் எண்ணெயும் வந்து வெண்மையாக இருக்கும், உங்களுக்கு சரியாக தெரியாது அப்படின்றதுனால தான் இங்கே நான் பச்சைத்திரியை வந்து பயன்படுத்தி இருக்கிறேன். அதாவது இன்டூ டைப்பில் இந்த திரியை நாம் தேங்காய்க்குள்ளே போட்டுட்டு ஏற்றணும். அதுதான் இதில் வந்து பிரதானம். இன்டூ மாதிரி, இன்டூ குறி, அதாவது
பெருக்கல் குறி மாதிரி நாம் வந்து இதை போடணும். அதுதான் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கிறேன். இன்னும் நான் எண்ணெயில் கூட வந்து இதை நினைக்கல. இப்போ வந்து உங்களுக்கு நான் நினச்சிட்டு விளக்கை ஏற்றிட்டு காமிக்கிறேன். இந்த ஒரு தீபம் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதற்காக கலியுக கண்கண்ட தெய்வங்கள் ஆஞ்சநேயரும் விநாயகரும் விநாயகருக்கு ஏற்றுகின்ற ஒரு அற்புதமான தீப வழிபாடு. 5 வியாழக்கிழமைகள் செய்து பாருங்கள். உங்களுக்கு வந்து பணவரவு அதிகரிக்கணும், வருமானம் இரட்டிப்பாகணும், கடன்கள் அடையணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், வியாதிகள் குணமாகணும், இப்படி எந்த கோரிக்கையாக இருந்தாலும் ஏதாவது ஒரே ஒரு கோரிக்கையை மனதில் வைத்து இந்த தீபத்தை ஏற்றும்போது கண்டிப்பாக அந்த கோரிக்கைகள் நிறைவேறும். இப்போ நாம் தீபம் ஏற்றிட்டு பார்க்கலாம். இப்போ நாம் தீபத்தை அழகாக ஏற்றிட்டோம். அந்த இன்ட்டு குறி மாதிரி நம்ம திரிய போட்டோம் இல்லையா, அது அப்படியே உள்ளே அப்படியே நாம் எண்ணெய்க்குள்ளே விட்டுடணும். அவ்வளோதான், விட்டுட்டு இந்த தீபத்தை நாம் ஏற்றிடணும். ஏற்றி விநாயகருக்கு எதிரில் இந்த தீபத்தை வச்சுட்டு விநாயகர்கிட்ட வந்து, அதாவது கோவிலில் உள்ள விநாயகர்கிட்ட வைக்க முடியும் அப்படின்னா வையுங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியில் ஊட வைக்கலாம். வச்சுட்டு ஏதாவது நைவேத்தியம் இந்த தீபத்திற்கு வையுங்க. வெல்லம் ரொம்ப பிடிக்கும் விநாயகருக்கு, அதனால் வெல்லமே ரொம்ப வந்து ஆப்டான ஒரு நைவேத்தியம் அப்படின்னு சொல்லலாம். வச்சுட்டு நீங்கள் வந்து விநாயகரை வந்து வலம் வந்துட்டு மனசார வேண்டிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி 5 வியாழக்கிழமைகள் செய்யும்போது மாலை அப்படின்னு சொல்லும்போது 6 மணிக்கு மேலே விநாயகர் கோவிலில் ஏற்றுங்க. இந்த மாதிரி 5 வாரம் செய்யும்போது மனதில் இருக்கின்ற கோரிக்கைகள் வந்து நிறைவேறும். இப்போ உங்களுக்கு மனசில் ஒரு 5 கோரிக்கை இருக்குது அப்படின்னா முதல் கோரிக்கையை வந்து முன்னிறுத்தி இந்த தீபத்தை 5 வாரம் ஏற்றுங்க. அது நிறைவேறிடுச்சு அப்படின்னாக்கா ஒரு 2 வாரமோ 3 வாரமோ கேப் விட்டு மறுபடியும் இந்த தீபத்தை ஏற்றலாம். ரொம்ப இந்த தீபம் வந்து நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். நான் ஏன் இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் செய்து சொல்லியிருக்கிறாங்க நமக்கு. நானும் நிறைய தடவை வந்து பல கோரிக்கைகளை முன் வச்சு இந்த தீபத்தை ஏற்றிருக்கிறேன். அதனால் வந்து இந்த தீபம் எல்லாருக்குமே பயன் தரட்டும் அப்படின்றதுக்காகத்தான் மறுபடியும் இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். முடிந்தவரை இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க. நீங்கள் வந்து இப்போ தான் சொல்கிறீங்க நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாலும் பரவாயில்லை, அசைவம் வந்து சாப்பிட்டுருக்க கூடாது, அவ்வளவுதான் இதற்கு நியமம். முடிந்தால் வெங்காயம் பூண்டையும் தவிர்ப்பது சிறந்தது, முடியல அப்படின்னா பரவாயில்ல, அசைவத்தை சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். தலைக்கு ஊற்றிக்கணும் அப்படிலாம் எந்த நியமமும் கிடையாது. நீங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து காலையிலேயே ஏற்றுங்க, அப்படி இல்லைனா மாலையும் ஏற்றுங்க. ஏதாவது ஒரு நேரம் காலையோ அல்லது மாலையோ கோவிலில் வந்து ஏற்றுங்க. இப்போ நீங்கள் இந்த முதல் வாரம் மாலையில் ஏற்றுனீங்க அப்படின்னா 5 வாரமும் மாலையிலேயே ஏற்றுங்க. அல்லது நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு இப்பயே கோயிலுக்கு போயிட்டு ஏற்றினீங்க அப்படின்னாக்கா அடுத்த வாரத்தில் இருந்து நீங்கள் காலையிலேயே வந்து ஏற்றலாம். எது எப்படியாக இருந்தாலும் நம்பிக்கையோடு ஏற்றுகின்ற இந்த தீபம் நல்ல ஒரு பலனை தரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், மகா பெரியவா சரணம்.